நம்ம உப்படை தளபதி இறந்தாருன்னு கேட்டவுடனே நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியோ, அதோட பேரதிர்ச்சி. எந்த நாட்டுக்காக நம்ம உயிரை விட்டோமோ அந்த நாட்டில் இருக்கவங்களே நம்ம மறைவை கேள்வி பண்ணுறாங்களே, அதை பதிவில் சந்தோஷமாக பதிவிடுறாங்களே, அசல நாய்க்கு கொண்டாடுறாங்களே. ஏன்டா இந்த இந்திய நாட்டில் பிறந்திருக்கணும்னு நினச்சிருக்காத அந்த ஆத்மா? என்ன நாடு இது? ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு ஒரு பரபரப்பில் சந்தோஷத்தில் ஒரு வார்த்தை விட்டார். கதை கேட்கும்போது தூங்கிட்டேன்ட்டு. ஓகே, வளர்ந்து வர ஹீரோ அது ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது, மன்னிச்சு விடணும். ஒரு சின்ன ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு மேடை ஏதோ இதில் சொல்லிட்டார். எப்படி தூங்கிட்டேன் சொல்ல போச்சு அப்படின்ட்டு எத்தனை எதிர்ப்பு. யூடியூப் விமர்சகர் ஒரு படம் பார்த்துட்டு அதில் விமர்சனம் பண்ணுறாரு. இந்த படம் பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் மட்டும் தூங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. யார் கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? ஒரு சின்ன குரவுக்கு நீங்கள் போல் குரல் கொடுக்கும்போது அந்த விமர்சகருக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? என் குடும்பத்தால் அசிங்கமாக விமர்சனம் பண்ணால் நான் விட மாட்டேன். இன்னைக்கு இதுக்கு நான் வந்து பயப்படல. அந்த விமர்சகர் புளுசட்டை மாறன் எல்லோரும் பாராட்டினாங்க. ஒட்டுமொத்த சினிமா நீங்கள் கேள்விப்படுத்தினியா? எந்த சினிமாக்காரன் உன் படத்தை நான் கேள்விப்படுத்தலையா? எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை கேள்விப்படுத்தல. ஏன்னா அது நீ எடுத்து சினிமா, எங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தையா அது? நாங்கள் பெற்ற குழந்தையெல்லாம் தூக்கி குப்பத்தில் போட்டியே, இன்றைக்கி நீ பற்ற குழந்தைங்க தாங்குறோம்ல, அதான் சினிமாக்கிறேன். இப்போவாது எங்கள் சினிமா குடும்பத்தை புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி ஊரே வெளி எல்லோரும் கல்வி ஊற்றுறான். எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை ஆதரிச்சிருக்கான். இதுக்கு மேலே நீ கேவலமாக கிண்டலாக சாதனைப்படுத்த இயக்குநரில் ஒருமையில் பேசுன்னு வச்சுக்குவே. ஆண்டவர் இருக்கான், எங்கள் திரை போராளி அண்ணன் ராஜன் அவர்கள் வந்து ஒரு சின்ன குறை சொன்னார். கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக்லாம் மூடப்படும் சொன்னாங்க, மூடலைன்ட்டு மூடுறாங்க. அவனுக்கு தெரியல, நைட் 10 மணிக்கு மூடிறாங்க. சொன்ன நிறைவேற்றிடுவாங்கண்ணே. 8 மணிக்கு இப்போ 10 மணிக்கா 8 மணிக்கா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல, வாங்குறாங்க தெரியும். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சத்யபதி அவர்கள் இங்கே வந்து தெரிஞ்சு இதுக்கு இணை இயக்குனர் அவரோட ஒய்ஃப் தான்ட்டு கூடவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள், இணை இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ராஜன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். இந்த விழாவுக்கு வந்தவுடனே ரெண்டு ஒரு இறுக்கமான விஷயம். ஒன்று, இந்த ட்ரெய்லரை பார்த்தவுடனே மனசு கணத்துருச்சு. ஏமனன் இது வந்து இசை வெளியிட்டலாம். மனசு கணத்துருச்சு. ஒன்று, இந்த ட்ரெய்லரை பார்த்தவுடனே அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு கட்டிடத் தொழிலாளருடைய வாழ்வியல். இன்னொன்று, நம்ம முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுக்கு மௌனஞ்சலி செலுத்தும்போது மனசு கணத்துருச்சு. நம்ம முப்படை தளபதி இறந்தாருன்னு கேட்டவுடனே நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியோ, அதோட பேரதிர்ச்சி. அந்த தளபதியின் ஆத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும். எந்த நாட்டுக்காக போராடினோமோ, எந்த நாட்டுக்காக நம்ம உயிரை விட்டோமோ, அந்த நாட்டில் இருக்கவங்களே நம்ம மறைவை கேள்வி பண்ணுறாங்களே, அதை பதிவில் சந்தோஷமாக பதிவிடுறாங்களே, அது சில நாய்க்கு கொண்டாடுறாங்களே. இதெல்லாம் ஆத்மா பார்த்துருக்கோம்ல. அந்த ஆத்மா எவ்வளோ வேதனை போட்டிருக்கோம். ஏன்டா இந்த இந்திய நாட்டில் பிறந்திருக்கணும்னு நினச்சிருக்காத அந்த ஆத்மா? என்ன நாடு இது? எவ்வளோ தைரியம்!
धैर्य काप्य को नाम यद नाटल अंद आत्मा शांति अड़े नम्बर वो अभी शांति अड़े नम अलपो आत्मा शांति अड़े इनकू अत्मा वेटन इवे मंडी कृष्ण सुल्वामूरीमूं से तव मंडी देवान अदार मेजो नम तव पड़ा अगले तल आत्मा मंडन इतना और वे नाम पड़को वेदने वो सब पड़को वेदन एपी सुनते पड़ो कट नम मूं नम वी पोसल विवसाय रेंडु नेसवाळर मूणु कट्टिड तोळिलाळर इरुक्क इडम उन्न उणवु उडुत्त उडै इदु मूणु दान वाळ्क्कैक्कु मुक्कियम् इदु मूणुमे विवसायी नेसवाळर कट्टिड तोळिलाळर नम्म एदेल्लाम इरुंदिरलाम् साप्पाडलाम् इरुक्क मुडियादु अप्पो विवसायिये वणिक्कु आगणुम् नाम एलिए ओडिकला मानते कापा नसवर मणिता अदमारी नम वीडल सोर नाम वीटक वोपाल कटिड तक वणगपाल नम्बर मदड़ आलाटर ना असं पड़ा आटी सेलक्शन और एम सोड़पोल तत्व पड़म पक वीटल और प्रचन और दुखते नेर पाक मारे अब यदार्थान निकल यदार्थान मेकिंग निकल निकले वाद्रांगे अब सिल्कता अंतमी अभी नड़चरदा हीरो कोपम प्लेट तटी विरा तटिटक और इलाम तुरा कोपड़ा अलाम कुट उल कल निकल वसन वसन पेस निकले सूमा निकन निक वसन निक अब विषय अंत प्लेट तटी विट अंत आक्ट पे अब मन पर अदमारी इत मूं वह वाक मरक मिला अदमारी इन नम्बर वांगे मदिकन कोरोना काल वीट को ले मुड़ो नया मन अलत वर्मान वेकूड़ा उयि भय सर मन अलत नया मन नोपा अब मन नो आगाम अगपातन सीमा वीट को ले टीवर पड़ ओडिकर यद कामेडी सीन पड़को पात मन विपट अने महत्व इं सीमा सरंद सीमा ये सीमा तुम मद मेवर
மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் சினிமா தொழிலையும் அதுக்கும் அது ஒரு அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து சினிமானா இங்கே 10,000 பேர் 5,000 பேர் இருப்பாங்க, ஒரு 1,000 பேர் தான் கூடி சொல்கிறேன், ஒரு 100 பேர் கொடுக்கணும் சம்பாதிக்கிறாங்க, ஒரு 500 பேர் லட்சக்கணும் சம்பாதிக்கிறாங்க, மற்ற எல்லாருமே இந்த கட்டிட தொழிலாளர் மாதிரி தினக்கூலி. நீங்கள் தினக்கூலிங்கிறிய, நாங்கள் கொஞ்சம் கௌரவமாக பேட்டாங்கிறோம், அவ்வளோ வித்தியாசம். அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குகிற தினக்கூலிகள் நிறைந்த தொழில் தான் எங்கள் சினிமா தொழிலும். அதனால் இந்த சினிமா தொழிலையும் அரசாங்கம் அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து சினிமானா எல்லாரும் கொடுக்க சம்பாதிக்கிறோன்னு நினச்சிட்டு தூக்கி எரிஞ்சிடாதீயா. இப்போ வந்து யாரும் கவர்மெண்ட் ஏமாற்ற முடியாது. ஆதார் அப்படிங்கிற சரியான திட்டத்தை கொண்டு வச்சு மத்திய அரசு, அவன் ஜாதகம் அவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் கவர்மெண்ட் ஏமாற்ற முடியாது, ஆதார் அடங்கி போகும். அதனால் நீங்கள் ஒரு அரசு சார்பாக உதவி பண்ணும்போது அவன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சிட போகுது எத்தனை லட்சம் இருக்குன்ட்டு. எவ்வளோ லட்சமே இருக்காது, இங்கே 1,000 கூட இருக்காது. அதனால் அரசாங்கம் வந்து இங்கே சினிமா தொழிலாளியும் மதித்து அவங்களுக்கு ஆவணம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு ஒரு பரபரப்பில் சந்தோஷத்தில் ஒரு வார்த்தையை விட்டார். நான் வந்து கதை கேட்கும்போது தூங்கிட்டேன். ஓகே, வளர்ந்து வர ஹீரோ அது ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது, மன்னிச்சு விட்டணும். ஒரு சின்ன ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு மேடை ஏதோ இதில் சொல்லிட்டாரு, எப்படி தூங்கிட்டேன்னு சொல்ல போச்சு அப்படின்ட்டு எத்தனை எதிர்ப்பு, எத்தனை விமர்சனம், எவ்வளோ கண்டனம். நான் கேட்குறேன், ஒரு பையன் அந்த சொன்னதுக்குள்ள இவ்வளோ கோவப்பட்டீங்களே, ஒரு விமர்சகர் யூடியூப் விமர்சகர் ஒரு படம் பார்த்துட்டு அது விமர்சனம் பண்ணுறாரு, இந்த படம் பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் மட்டும் தூங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. யார் கண்டிக்கல, ஏன் கண்டிக்கல? ஒரு சின்ன குரவுக்கு நீங்கள் குரல் குரல் கொடுக்கும்போது அந்த விமர்சகருக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? ஒட்டுமொத்த சினிமாவை வந்து கேவலப்படுத்தினார், உங்களுக்கே அவருக்கு மேலே கோபம் இல்லை? இந்த கோவம் அங்கேயும் வந்துருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என் குடும்பம், சக இயக்குநர்கள்லாம் என் சகோதரர்கள், நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளர் இருக்கட்டும் என் குடும்பத்தாளர்கள். என் குடும்பத்தாளர் அசிங்கமாக விமர்சனம் பண்ணால் நான் விட மாட்டேன். இன்றைக்கி எதுக்கு நான் வந்து பயப்படல, அந்த விமர்சனம் யார், புளு சட்டை மாறன் இன்றைக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு, வெளி வந்துருச்சு. எங்கள் சினிமா பல சங்கங்கள் படம் பார்த்துச்சு, எல்லோரும் பாராட்டினாங்க. ஒட்டுமொத்த சினிமா நீங்கள் கேள்விப்படுத்தினியா? எந்த சினிமாக்காரன் உன் படத்தை நான் கேள்விப்படுத்தலையா? ஒரு ஆள் உன் படத்தை குறை சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வெளியே பப்ளிக் கல்வி கல்வி ஊற்றுறாங்க, அதுவே விஷயம். எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை கேள்விப்படுத்தலை, ஏன்னா அது நீ எடுத்து சினிமா, எங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தையா அது. நாங்கள் பெத்த குழந்தையெல்லாம் தூக்கி குப்பத்தில் போட்டியே, இன்றைக்கி நீ பெத்த குழந்தை எனக்கு தாங்குறோம்ல, அதனால் சும்மாக்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள் அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு சாவு போட்டு கும்புறாரு. எனக்கு கோபமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நான் வருத்தப்பட வைக்கல, நீ வைக்கப்படணும். இப்படி உள்ள ஆளுகளை படத்தெல்லாம் கேவலப்படுத்தணுமே, இன்றைக்கி அது இங்கே அவங்களே சாவு போத்து நம்மளை பாராட்டாங்களேன்ட்டு நீ வைக்கப்படணும். புளுசட்டம் மாறனுக்கு அவர் வந்து மரியாதைக்குரியவர், படம் எடுத்துருங்க, நீங்கள் ஒரு டைரக்டர், நான் மதிக்கிறேன், ஒன்றையோன்னு சொல்லிக்கிறேன். இப்போவாது எங்கள் சினிமா குடும்பத்தை புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி ஊரே வெளியே எல்லோரும் கல்வி ஊற்றுறான், எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை ஆதரிச்சிருக்கான். இதுக்கப்புறமும் விமர்சனம் பண்ணுங்கள், நாகரிகமாக பண்ணுங்க. இதுக்கு மேலே நீ கேவலமாக கிண்டலாக
சாதன படுத்த இயக்குனர்ல உரிமையில பேசணும் வச்சுக்குவே. ஆண்டவர் இருக்கான், அவன் சினிமாக்காரன் இல்லை, சிலுமிசக்காரன், வச்சு செஞ்சிருவான். நன்றி, வணக்கம்.